வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஸ்பைஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். இது வந்து கடலைப்பருப்பில் தயார் பண்ணுறது. இது நீங்கள் கடையில் கூட சாப்பிட்ருப்பீங்க. இது நம்ம வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் தேவையில்லை இதுக்கு. நான் வந்து 100 கிராம் கடலைப்பருப்பில் ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, காரப்பொடி, எண்ணெய் பொறிக்கிறதுக்கு அவ்வளோதான் தேவையான பொருள். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். வேறு எதுவுமே இதுக்கு முக்கியமான பொருளே கிடையாது. நீங்கள் கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு பொறிச்சு எடுத்துட்டு இந்த உப்பும் மிளகாப்பொடியும் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருள் சொல்கிறேன். நான் வந்து 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரோட்டீன் நிறைஞ்சது. அதனால் நம்ம வந்து இதை செஞ்சு கொடுக்கலாம் வீட்லேயே. இப்போ நான் வந்து கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா அலசி இப்போ வந்து கலைஞ்சி இதை அலசிடுவோம். அலசிட்டு ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு நல்லா இந்த ஈரம் இல்லாமல் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் வந்து தண்ணியை நல்லா வடிச்சுட்டு இந்த கடலைப்பருப்பு போட்டுருங்க. இது நல்லா ஊறியிருக்கு. நம்ம தண்ணியை சுத்தரமாக வடிச்சுட்டு இதை மாதிரி போட்டுட்டு நல்லா விளாவி விட்டுறலாம். வந்து நான் வீட்டிலே தான் பண்ணுறேன். நம்ம ஃபேன் காத்திருந்தாலே போகும். அதாவது நம்ம போட்டால் சட சடனே வெடிக்கக்கூடாது. அதனால் இந்த கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த காட்டன் துண்டு வந்து அதில் இருக்கிற ஈரத்தெல்லாம் நல்லா உறிஞ்சிக்கும். இந்த மாதிரி இருக்கிற ஈரத்தெல்லாம் நல்லா ட்ரை பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து உணர்த்தியிருக்கேன். நம்ம முன்னாடி போட்டதுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஈரத்தை அந்த துண்டே நல்லா உறிஞ்சிருக்கும். அந்த மாதிரி உரிய விட்டு இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த 100 கிராம் பருப்பை நான் வேக வைக்கிறதுக்கு கம்மியாக தான் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 100-150 மில்லி எடுத்துக்கோங்க, போகிறோம் நமக்கு. இப்போ நம்ம கையளவு பருப்பாக இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ அதில் ஈரம், அதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் வெட் பண்ணினது, அதை வந்து சாரி ட்ரை பண்ணது. நீங்கள் ஈரத்தோடு போட்டிங்கன்னா எண்ணெய் காஞ்சதுக்கு அதுக்கும் சட சடன்னு அடைக்கும். நான் வந்து இப்போ எண்ணெய் காய வச்ச எண்ணெயில் இதை போட்டிருக்கேன். கொஞ்சம் கைப்பிடி அளவு, கைப்பிடி அளவாக நீங்கள் போட்டு நல்லா செவக்க பொறிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நீங்கள் வந்து பாசிப்பருப்பு, அதாவது பைத்தம்பருப்புன்னு சொல்லுவோம், அதையும் கூட நீங்கள் வந்து நல்லா பொறிச்சு பொறிச்சு எடுத்துகிட்டு நம்ம தேவையான பொடிகளை யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம நார்மலாக பொறிச்சோம்னா இந்த எஃபெக்ட் வராது. நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு பொறிச்சோம்னா தான் மேலே நல்லா பபிள்ஸாக வெந்து வரும். பாருங்கள், இப்போ இது நல்லா வெந்துருது. இதை வந்து நம்ம அப்படியே இப்போ வந்து ஒரு எண்ணெய் வடிகட்டிக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒரு டிஷ்யூ பேப்பரில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து எடுத்துருங்க. பாருங்கள், கடைசி இது நீங்கள் போட்டு எடுக்கும்போதே வாசனைக்கு ஒரு 4-5 கருவேப்பிலை அந்த எண்ணெயிலே போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நான் கடலைப்பருப்பு எல்லாமே பொறிச்சு எடுத்துன்ட்டேன். இப்போ இந்த பருப்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் காரப்பொடி, அதாவது வெறும் ரெட் சில்லி பவுட்ரு, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை எடுக்கும்போது கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் மாதிரி வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஆயில் எல்லாமே உள்ளே இருக்காது. ஸோ அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பைஸியாக நம்மளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். நீங்கள் இதுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு கூட நீங்கள் வந்து காரப்பொடி போட்டுக்கலாம். காரப்பொடி இந்த ரெட் சில்லி பவுடர் விரும்பாதவங்க கொஞ்சம் மிளகுத்தூள் கூட போட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேயே வந்து நீங்கள் பாசிப்பருப்புன்னு ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு மணி நேரம் ஊறினா போகும். பொறிச்சு எடுத்து உங்களுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக குயிக்காக நீங்கள் ரெடி பண்ணிடலாம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.